ஆரம்பிக்கலாம்டா. என் இனிய தமிழ் மக்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இவ்வளவு அமைதியால நம்மளால பேச முடியாதுங்க. நாம எப்பவுமே அடிதடி படாபட் அப்படிதான். ஆக்சுவலா இன்னைக்கு நான் ஏன் இந்த வீடியோ பண்றேன் அப்படின்னா, ரொம்ப நாளா நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க ட்ரெஸ் வீடியோ, உங்க சாரீஸ் வீடியோ, ஜுவல்ஸ் வீடியோ இதெல்லாம் போடுறதே இல்லை அப்படின்னு. உண்மை சொல்லணும்னா டைமே இல்லைங்க. நமக்கு வந்து ஷூட்டிங், பேரன்பு, செம்பருத்தி ரெண்டுமே வந்து கொஞ்சம் அப்படியே ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கிறதுனால தனியா ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸ் பண்ண முடியறதில்ல. பட் இப்போ இதுல இருந்து நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, என்னோட ஃப்ராக் வீடியோ, சாரி வீடியோ, ஜுவல்ஸ் வீடியோ எல்லாம் போடலான்னு. அதுக்கு முதல்ல வந்து ஸ்டார்டிங் இந்த ட்ரெஸ் வீடியோ. ஆமா, இந்த ட்ரெஸ் நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, எங்க வாங்கினீங்க எங்க வாங்கினீங்கன்னு. நம்ம மீஷோல தாங்க வாங்கினேன். செம்மையா இருக்குல்ல, நல்ல ஒரு ஆங்கிள் லென்த் வச்சு நல்ல ஃபிட்டிங்கா இருக்கு. இது எஸ் சைஸ்ல தான் நான் வாங்கியிருக்கேன். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. நீங்க இந்த எபிசோட்லயே இன்னொரு கலரையும் பார்க்க போறீங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த டிசைனும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிசைன் தான். அப்புறம் முக்கியமா சொல்லணும்னா குவாலிட்டி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கொடுக்குற காசுக்கு ஏத்த மாதிரி தரம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அது மீஷோ ப்ராடக்ட்ஸ்ல நிறையவே இருக்கு. ஸோ இந்த ஃப்ராக்லயும் அது நிறையவே இருக்கு. நல்லா அழகா இருக்குல்ல. அப்புறம் ஏன் வெயிட் பண்ணும், ஆரம்பிக்கலாமா? ஏய் என்னமோ தெரியலங்க, அவ்வளவு பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. இது ட்ரெஸ் மாதிரியே, இது பாத்தீங்களா? ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸை பற்றி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. நம்ம கிச்சன் காக நம்ம இதை யூஸ் பண்ணியிருந்தோம். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதனாலேயே நான் வந்து இதில் கலர் வாங்கிட்டேன். ஸோ பொதுவாகவே எனக்கு அந்த பழக்கம் உண்டு. என்னன்னா, ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதில் நிறைய கலர்ஸ் கிடச்சிதுன்னா, டிசைன்ஸ் கிடச்சிதுன்னா அப்படியே வாங்கி அடுக்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி வாங்கினதான் இந்த ட்ரெஸ். கம்ஃபர்டபுள்னா அப்படி ஒரு கம்ஃபர்டபுளுங்க. நல்ல மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த 3/4 ஃப்ராக் இது ரொம்ப ஃபுல்லாக இல்லாமல் ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கும். அண்ட் அது வரைக்கும் இதுக்கு வந்து லைனிங் கிளாத்தும் இருக்குது. அண்ட் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் இதை இப்போது இது வரைக்கும் ஒரு 3 தடவை யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ரொம்ப கச்சக்கச்சான்னு இல்லாமல் ரொம்ப அழகான ஒரு டிசைன். அண்ட் ஃபிட்டிங்கும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. இதுவுமே நான் எஸ் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் சைஸ் மட்டும் பார்த்து கரெக்டாக ஆர்டர் பண்ணுங்கள், அதே கிடைக்கும். நம்ம இது ஆர்டர் பண்ணோம், இது கிடைச்சது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மீஷோல கிடையவே கிடையாது. நம்ம என்ன ஆர்டர் பண்றோமோ அதே நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில எனக்கு மீஷோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி வாங்கினதான் இந்த ட்ரெஸ்ஸும். இதுக்குமே நல்லா ஒரு ஸ்லீவ்லெஸ் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கிளாத் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ ஃபேஷன். அண்ட் இதை பற்றி சொல்றதுக்கு இதை விட அதிகமாக எதுவும் இல்லை. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுக்கு நிறைய இருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, அப்படி சுற்றி விளையாடுனா ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் செயின் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். இது வந்து இந்த ட்ரெஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம பிளெயின் சாரீஸ் போடும்போது கூட இந்த ஜுவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். இது பாத்தீங்கன்னா, ஓகே ப்ளீஸ் கிட்டாயே, இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் மெட்டல் மாதிரியே இருக்குங்க. இந்த ஸ்டட்டு ரொம்ப அழகான ஒரு மாடல். அண்ட் அதே மாதிரி இந்த பிளாக்ல கோல்டு அண்ட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒயிட் மெட்டல். ஸோ ஒரு நல்ல காம்பினேஷனாக கிடைச்சது. ஸோ அதுக்காகவே நான் இதை வாங்கினேன். இதை இந்த ட்ரெஸ் மேலே நான் ஏன் போட்டேன்னா, இல்லை பிளாக் பீட்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம பிளெயின் சாரிக்கும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ சொல்லுங்க, கம்ப்ளீட்டாக இந்த ஜுவல்ஸ் அண்ட் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்லங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். ஆக்சுவலாக எனக்கு மேக்ஸி வந்து எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். இதை மேக்ஸின்னு சொல்லலாம், ஒரு லாங் ஃப்ராக்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் இதில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் அண்ட் இதில் இருக்கிற டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிருக்குங்க. ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஃபுல் ட்ரெஸ்க்கு ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது, ஏதோ மூடி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ்ஸ் போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். முக்கியமாக இந்த ட்ரெஸ்ல சொல்ல வேண்டிய ரெண்டு விஷயம், மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ஃபிட்டிங் எக்ஸலென்ட்டா இருக்கு. நான் எஸ் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எஸ் சைஸ் வேணும்னா நீங்க கரெக்டா அதே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எந்த சைஸ் நம்ம ஆர்டர் பண்றோமோ நமக்கு ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்கு. நீங்களே பாருங்க. அண்ட் பிரைஸ் வைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்குங்க. நான் இந்த ஒரே ஒரு ஃப்ராக்குக்கு மட்டும் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன், அப்புறம் அடுத்தடுத்து வரப்போகிறது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இது வெறும் 574 மட்டும்தான். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு நம்ம மெட்டீரியல் வாங்குறதே பெரிய விஷயம். அது ஸ்டிச்சிங் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய ஆகும். பட் இது அப்படி இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த டிசைனோட சேர்த்து இவ்வளோதான் காஸ்ட்டு. அண்டு உள்ள லைனிங் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க, நல்லா லென்த்தாகவே இருக்குது அந்த லைனிங் கிளாத்தும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் நம்பி வாங்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்டு
இதுக்கு நம்ம போட்டுக்கிற ஆக்சசரிஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கச்சக்கச்சா அப்படின்னு நிறைய போட்டுக்காம இந்த மாதிரி சிம்பிளா ஒரு குட்டி இயரிங்ஸ் போட்டுட்டு குட்டி செயின் போட்டால் அழகா இருக்கும். இதுவுமே நான் மீஷோல தான் வாங்கினேன். இதோட பிரைஸ் கேட்டாலும் நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க, ஏன்னா இது 224 மட்டும் தாங்க. பொதுவாக நான் வந்து எப்படின்னா காதோட ஒட்டின ஸ்டட்டு போட மாட்டேன், ஒரு சின்ன ட்ராப்ஸ் அதில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி தான் இதுவும் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன். இதில் பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் கோட்டிங் இருக்குது. ஸோ இந்த ஸ்டட் அண்ட் நெக்லஸ் அண்ட் ட்ரெஸ் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. நமக்கு எவ்வளோ ட்ரெஸ் வாங்கினாலும் பத்துறது இல்லை தாங்க, என்ன பண்ணுறது. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியான மாடர்னான ஒரு ட்ரெஸ். இப்போதான் இந்த ட்ரெஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க, இதெல்லாம் வந்து 2090s வந்தாச்சு. பட் இருந்தாலும் ஃபேஷன் வந்து எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்த ஒரு ட்ரெஸ் தான். பட் என்னென்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே அப்படிதாங்க, ரொம்ப சைஸ் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லீவ்லெஸ் தான் இது. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி ஷர்ட் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கும்போது இந்த ஷர்ட் இல்லாமல் அப்படியே இருக்கலாம். ஒரு நைட்டி மாதிரியோ இல்லை மேக்ஸி மாதிரியோ இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபிட்டிங் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும். சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரலாமல் ரொம்ப மேலேயும் இல்லாமல் கண்டிப்பாக அழகாக இருக்கும். கண்ணை உறுத்துற மாதிரி இருக்காது, ஏன்னா நான் பொதுவாக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டீசெண்டாக இருந்தது. இதில் கலர்ஸ் பார்த்தீங்கனாலும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க, கண்ணை பறிக்கிற மாதிரி கலர்ஸ் இருக்குது. பாருங்க செம்ம க்யூட்டாக இருக்கும். இந்த காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லாம் இதை போட்டுட்டு வெளியில் ஷாப்பிங் காலேஜ்க்கெல்லாம் கூட போகலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ் தான். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய சைஸஸ் இருக்குது, நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மேலே போட்டுக்கிற கோட்டுமே வந்து வெரைட்டியாக இருக்குது. நான் இன்னொரு ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்கேன், அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதுக்கு நம்ம வந்து பெருசாக மெனக்கெட்டு எதுவுமே ஆர்னமெண்ட்ஸ் போட்டுக்க வேணாம், பொதுவாக போட்டுக்க மாட்டாங்க. பட் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஹூக்ஸ் அப்படி போட்டுப்பேங்கிறதுனால இந்த மாதிரி இருக்கேன். ஸோ சொல்லுங்கள் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு. நல்லா இருக்கு இல்லைங்க இந்த ட்ரெஸ். நான் இதுக்கு முன்னாடி உன்னை காமிச்சேன் இல்லையா, ஒரு மாதிரி அது என்ன கலர் சொல்றா, நல்ல வைன் கலர்ல மேலே வந்து பிரிண்டட் ஷர்ட் மாதிரி காமிச்சோம். இது வந்து நல்ல பிளெயின் ஷர்ட்ஸ். பொதுவாக வந்து பிளெயின் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிரிண்டட் பிடிக்கும். நான் அதனால்தான் ரெண்டு டிசைனுமே எனக்கு பிடிக்கும், அதனால நான் ரெண்டுமே வாங்கிட்டேன். ரெண்டுமே உங்ககிட்ட ஷோ பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிட்டிங்கான ஒரு ட்ரெஸ் தாங்க. இதுலேயுமே நான் வந்து எஸ் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். இதுவும் ஃபுல்லாக கிடையாது, 3/4 தான் இருக்கும். பொதுவாக எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தாங்க போடுவேன். எனக்கு வந்து ஃபுல் ஃப்ராக் பிடிக்காது, லாங் ஸ்கர்ட் பிடிக்கும். ஆனால் ஃப்ராக் பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிள் லென்த் ஃப்ராக் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ கூட அதே மாதிரி தான் பார்த்து பார்த்து வாங்குறேன். முக்கியமாக நான் இதில் அந்த ட்ரெஸ்ஸில் சொன்ன மாதிரியே என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டையான ஸ்ட்ராப்பே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராப் இருக்கிறனால நமக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. ஸோ நம்ம இந்த டாப் இல்லாமல், தட் மீன்ஸ் இந்த ஷர்ட் இல்லாமல் கூட இதை நம்ம வீட்டில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பட் வெளியே போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஷர்ட் போட்டுட்டு போனால் அது கொஞ்சம் டீசெண்டாக அழகாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் எப்படி வேணாலும் உடை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய விருப்பம் தான், பார்க்குறவங்க கண்ணை பொறுத்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலருமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த மாடல் இருக்கு இல்லையா, இந்த பிளெயின் ஷர்ட்ஸ் வரதுல இதில் வந்து நல்ல லைட் கலர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த பிரிண்டட்ல வந்து நல்ல டார்க் கலர்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சொல்லுங்க இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த எல்லா ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஜுவல்ஸோட கோட் கொடுக்குறேங்க, அதை நீங்க மீஷோ ஆப்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி நீங்க பிளேஸ் பண்ற முதல் ஆர்டருக்கு 15% இருந்து 50 rupees வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. சரி, நாம வாங்குற ப்ராடக்ட்ஸ் வை மீஷோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இந்தியாவோட நம்பர் ஒன் ஃபேவரட் ஆப் மீஷோ, ஏன்னா இதில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குது. முக்கியமாக நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்குறோமோ அதுவே நம்ம கைகளில் வந்து சேருது. அது சைஸ் ஆகட்டும் இல்லை குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஃபிட்டிங்காக கரெக்டாக இருக்குது. அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, ஃப்ரீ டெலிவரி இருக்குது, அண்ட் ஃபாஸ்ட் டெலிவரி இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால நான் மீஷோவோட லவராக இருக்கேன். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ட்ரெஸ்ல என்னென்ன வாங்க போறீங்க, என்ன வாங்குனீங்க எல்லாமே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வ்ளாக்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லக்ஷ்யா ஜங்ஷன் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் நிறைய நிறைய ஷாப்பிங் பண்ணுங்க.